திராவிட முன்னேற்ற கழக அரசு வடகிழக்கு பருவமழை சரியான முறையிலே திட்டமிடாத காரணத்தினாலே இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மட்டும் உட்புற சாலைகள் 523 இடத்துல இன்னும் தண்ணி தேங்கி நிற்கிறது. இதற்கு காரணம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு செயல்படாத காரணம்தான். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு ஆகஸ்ட் மாதமே தூர்வார துவங்கி விடுவோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 2100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீர் மழைநீர் வடிகால் வசதி செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த 2100 நீர்வழி பாதைகளில் சரியான முறையில் தூர்வாரப்படவில்லை. முதலமைச்சர் அவர்களே குறிப்பிடுவது 750 கிலோமீட்டர் நீளத்திற்குத்தான் தூர் வாரப்பட்டிருக்கின்ற செய்தி அவரே சொல்கின்றார். அப்படி என்றால் 1350 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர் வாரப்படவில்லை. ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணியை முன்கூட்டியே நாங்கள் துவக்கி விடுவோம் ஆகஸ்ட் மாதமே. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் அந்த ஐஏஎஸ் தகுதி உடைய அதிகாரிகளை ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தங்கள் ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து எந்தெந்த இடத்திலே தாழ்வான பகுதி இருக்கின்றது, கனமழை பொழிகின்ற பொழுது அந்த வெள்ள நீரை எப்படி அகற்றுவது என்று திட்டமிட்டு செயல்படுத்தினார்கள். அதனால் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மழை கனமழை பொழிந்தாலும் ஒரு 2 மணியிலிருந்து 5 மணி நேரத்திற்குள் அந்த பயில் தேங்கியிருக்கிற நீர் வெளியேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, நாங்கள் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்கூட்டியே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தவுடனேயே அந்தந்த தாழ்வான பகுதியிலே ராஜித மோட்டாரை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி மழை பெய்து முடிந்தவுடன் அந்த வெள்ளை நீரை அகற்றுகின்ற பணியை துவக்கி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு மழை பெய்து கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆகின்றன. நான் கிட்டத்தட்ட 3 நாட்கள் சென்னை மாநகரம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியிலே மழைநீர் தேங்கி இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் பார்வையிட்ட பொழுது ஒரு 4 இடத்தில் தான் அந்த மின் மோட்டரை வைத்து அந்த நீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்ற எந்த இடத்திலையுமே அந்த நீர் வெளியேற்றுகின்ற பணி எங்கேயுமே நடைபெறவில்லை. இன்னொரு 5-6 நாட்கள் கழித்தால் அந்த நீரெல்லாம் நீரிலே கொசு உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். டெங்கு காய்ச்சல் போன்ற விஷக்காட்சிகள் வந்துவிடும். ஆகவே இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேகமாக துரிதமாக சென்னை மாநகர பகுதியில் இருக்கின்ற இந்த 523 இடங்களிலும் தேங்கி இருக்கின்ற நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மாண்பு அம்மாவுடைய அரசு கனமழை பொழிகின்ற பொழுது அருகாமையில் இருக்கின்ற நகரங்களில் இருக்கின்ற ராட்சத மோட்டார்களை இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து அதை இயக்கி நீரை வெளியேற்றிடும். ஆனால் இந்த அரசு அதையும் இன்னும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய தொகுதி கொளத்தூர், அந்த கொளத்தூர் பகுதியில் இன்னும் பெரும்பாலான இடங்களிலே தண்ணி தேங்கி நிற்கின்றது. இன்னும் அந்த தேங்கிய நீரை இன்னும் வெளியேற்றுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த நீரெல்லாம் இன்று ஒரு 4-5 நாட்கள் கழித்தால் கழிவு நீரோடு மழை நீர் சேர்ந்திருக்கின்றது, துர்நாற்றம் வீசும். இப்பொழுதே அந்த பகுதி மக்களுக்கு 520 பகுதியில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற அந்த பகுதியில் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை,
அங்கே பால் கிடையாது பல இடங்களில இன்ன சாப்பாடு கூட கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில இருந்து கொண்டிருக்கின்றதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்து வருகின்றேன் ஆக இந்த அரசு இனியாவது வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு துன்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்ற விதமாக இயல்பு நிலை திரும்புகின்ற விதமாக நடவடிக்கை எடுத்து தேங்கி நீரை அப்புறப்படுத்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்து வருகின்றார் டிநகர் பகுதியிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக சரியாக அந்த பணி செய்யாத காரணத்தினாலே அங்கே தண்ணி தேங்கி நிற்கின்றது என்று ஒரு பொய்யான செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் தெரிவித்து வருகிறார் அந்த டி நகர் பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலையில் இருக்கின்ற நீர்களெல்லாம் மாம்பழம் கால்வாயின் வழியாக வெளியேறுகிறது ஏற்கனவே 2.3 கிலோமீட்டர் அந்த கால்வாய் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன மீதமுள்ள 3 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாயை மாண்பு அம்மாவுடைய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு பணி விடப்பட்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து 6 மாதம் ஆகிறது இந்த 6 மாத காலத்தில் அந்த ஸ்மார்ட் சிட்ட பணியை போய் பார்க்கல ஏற்கனவே அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது இந்த பருவ காலங்களிலே வடகிழக்கு பருவமழை துவங்கின்ற பொழுது அந்த பணியை நிறுத்தி விடுவோம் வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகுதான் மீண்டும் அந்த ஸ்மார்ட் சிட்ட பணி அதாவது வடிகால் வசதி செய்கின்ற அந்த பணியை தூக்குவோம் ஆனால் இந்த அரசு அப்படி நடைமுறைப்படுத்தவில்லை அதற்கு மாறாக அந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் வடகிழக்கு பருமலை வந்துவிடும் அதனால் நாங்கள் கால்வாய் பணி தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருந்தால் மழைநீர் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று பணியை நிறுத்தினார்கள் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கெல்லாம் அபராதம் விதித்து விட்டார்கள் 25,000 1,00,000 வரை அபராதம் விதித்திருக்கின்றார்கள் ஆகவே அபராதம் விதித்த காரணத்தினாலே அந்த ஒப்பந்ததாரர் மீண்டும் அந்த கால்வாய் வடிகால் கால்வாய் பணியை துவங்கிவிட்டார்கள் அந்த துவக்கின் காரணத்தினால் இந்த டி நகர் பகுதியிலே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால் டி நகர் பகுதியிலே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது 6 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சென்னை மாநகரத்திலே எங்கேயும் முழுமையாக தூர் வாரப்படவில்லை முழுமையாக தூர் வாரப்பட்டிருந்தால் நல்ல வடிகால் வசதி செய்யப்பட்டிருந்தால் அந்த மழைநீர் தேங்காமல் வெளியேறியிருக்கும் ஆனால் அவள் திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட 160 பொறியாளர்களை சென்னை மாநகராட்சியிலிருந்து வேறு மாநகராட்சிக்கு மாற்றம் செய்து விட்டார்கள் அது அனுமதம் இல்லாத புதிய பொறியாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார் அவர்களுக்கு எந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது எந்த மண்டலத்தில் எந்த வார்டில் தண்ணி தேங்கி இருக்கின்ற அந்த நிலையே தெரியல அது மட்டுமில்லை அவர்கள் எப்படி இந்த நீரை வெளியேற்றுது என்ற விவரமும் தெரியவில்லை ஏற்கனவே அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக அந்தந்த மண்டலத்திலே கூட்டம் போட்டு பொறியாளர் மூலமாக கலந்து பேசி அந்த கடமலை வருவதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னதை போல ராட்சத மோட்டாரை வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றினோம் பொறியாளர்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள் அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அந்த பொறியாளர்கள்லாம் வேறு மாநகராட்சி மாற்றியதன் விளைவு இன்றைக்கு ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருக்கின்றது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சரியாக நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் இன்றைக்கு இந்த அவல நிலையை சந்தித்திருக்கின்றார் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 406 கிலோமீட்டருக்கு கால்வாய் அமைச்சோம் ரெண்டாவது கட்டமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கால்வாய் செஞ்சோம் மீதி பணி இந்த அரசாங்கம் செய்ய வேணும் இதுக்கு முந்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் 5 காலம் சென்னை மேயராக இருந்தார் மேயருடைய வேலை என்ன அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வயசில் செய்து கொடுப்பது தான் மேயருடைய வேலை நல்ல தண்ணி கொடுக்கணும் தெருவிளக்கு வசதி கொடுக்கணும் கழிவு நீர் அகற்றப்பட வேண்டும் எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்கின்றதோ கனமழை பெய்கின்ற பொழுது அந்த நீர் தேங்கி இருக்கும் அந்த தேங்கி நீரை வெளியேற்றுகின்ற அந்த வடிகால் வசதி செய்து கொடுக்க வேணும் என்ன செஞ்சாங்க 5 வருஷமாக
அதுக்கு பிறகு மா சுப்பிரமணிய அவர் மேயரா இருந்தார் அப்பொழுதும் செய்ய தவறி விட்டார் அதரோட திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் வந்து உள்ளாட்சி துறை அமைச்சரா இருந்தார் அப்பொழுதாவது செயல்பட்டிருக்கலாம் அப்பொழுதும் தவறு விட்டுட்டார் ஆனால் இதேதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இன்றைக்கு எந்தெந்த பகுதியில் தாழ்வான பகுதி இருக்கின்ற கண்டறியப்பட்டு அந்தந்த தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்காக வடிகால் வசதி செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு அதை தொடர்ந்து நான் முதலமைச்சராக வந்த பிறகும் வடிகால் வசதி தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது யதார்த்தம் உங்கள் அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும் இவர்கள் இப்பொழுது திறமையில்லாத அரசாங்கம் இருந்த காரணத்தால் இன்றைக்கு 523 இடத்துல இன்னும் தண்ணி தேங்கி இருக்குது இது அகற்ற முடியாத நிலையில் எங்க மேல பழி சுமத்தி தப்பிக்க பாக்குறேன் பத்தாண்டு காலமாக அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருந்து சென்னை மாநகரத்தில் இதுக்கு முந்தி இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு மழைக்காலங்களில் பெய்கின்ற நீர் வெளியேற்றுவதற்கு எந்த வடிகால் வசதி முழுமையாக செய்யவில்லை அது மட்டும் இல்லை ஃபின்லாண்டிலிருந்து இன்றைக்கு நவீன எந்திரத்தை நாங்கள் வரவழைச்சு இன்றைக்கி வந்து அடையாறு கோவம் கொஸ்தலை ஆறில் இன்றைக்கு அந்த தூர்வாரப்பட்டு கரைகள்லாம் பலப்படுத்தப்பட்டு உயர்த்தியிருக்கிறோம் இதனால் வந்து பெய்கின்ற மழை நீர் எங்கேயும் தங்கு தடை இல்லாமல் அடையாறு ஆற்றின் வழியாக கொஸ்தலி வழியாக அதேபோல் கூவம் வழியாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றங்கரையோரமாக இருந்த என்க்ரோச்மெண்ட் 90% நான் அகற்றிருக்கிறோம் 10% அகற்ற முடியல அதில் குடியிருந்தவங்களாம் நீதிமன்றத்துக்கு போகிறனால அகற்ற முடியல இப்படி பல்வேறு பணிகளை அம்மாவுடைய அரசு திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால இன்றைக்கு அப்பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கனமழையின் போது சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே சென்னை மாநகரத்திலே 2 மணியிலிருந்து 5 மணிக்குள் அந்தந்த பகுதியிலிருக்கின்ற மழைநீர் வெளியேற்றப்பட்டது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டமாக உயர்ந்திருக்கு ஆனால் இப்போ அந்த திட்டங்கள்லாம் கைவிடப்பட்டிருக்கு அதை நீங்கள் எப்படி சொல்ல பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே நான் பேசினேன் குடிமராமத்து திட்டம்ன்றது அற்புதமான திட்டம் நீர் பற்றாக்குறை மாநிலம் தமிழ்நாடு அப்படி பற்றாக்குறை மாநிலத்தில் பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் குட்டை இதையெல்லாம் தூர்வாறுபட்டால் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் தேக்கி வச்சு கோடை காலத்தில் அது குடிநீர் பயன்படுத்த முடியும் நிலத்தடி நீர் உயரும் விவசாயத்தை பயன்படுத்த முடியும் அந்த திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு சிறப்பாக செயல்பட்டது இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று நம்புகிறோம் இந்த களப்பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்களப் பணியாளர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க சார் சார் யூ ஸ்பெண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஆன் தி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் யூ செட் இட் பி லைக் சிங்கப்பூர் வசியே இல்ல தேடி தேடி பாக்குறது எங்க மேல பழி சுத்தி தப்பி பாக்குறாங்க இதுதான் நடக்கிற உண்மை ஸ்மார்ட் சிட்டி சிறப்பா செயல்பட்டதுன்னு மத்திய அரசே விருது பெற்றுக்கிறோம் உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம் நான் அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலத்துல உள்ளாட்சி துறையில் சிறப்பான நிர்வாகம் செய்த காரணத்தினாலே மத்திய அரசு 140 விருதுகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுருக்கின்ற நீங்கள் எண்ணி பாருங்க சார் களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்களப் பணியாளர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் களப்பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுறாங்க அவரை வரவேற்கிறோம் இரவு பகல் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றக்கூடிய நல்ல உள்ளங்களை மனதார உளமாற நாட்டு மக்கள் சார்பாக எனது சார்பாகவும் ஊடகத்தின் வாயிலாக செய்தி பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோட அர்ப்பணிப்போடு மரியாதைக்குரிய டிபி சத்திரம் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி அவர்கள் மரம் முறிந்து விழுந்த அதில் ஒருவர் அடிபட்டிருந்தார் அவரை தானாக தூக்கி மருத்துவமனைக்கு சேர்த்து சிகிச்சை கொடுத்திருக்கார் அவரை இந்த நேரத்தில் மனமாற மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி ஆய்வாளர்களை பாராட்டுகிறேன் அவர் ஏற்கனவே நான் அம்மாவுடைய அரசில் நான் முதலமைச்சராக இருந்து விருதை பெற்றிருக்கின்றார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை வழங்குவீங்களா நீங்க வழங்க வேண்டும் ஏனென்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா 10 நாட்கள் வேலைக்கு போக முடியாது ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 2000 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு நாய் விலை கடையின் மூலமாக
அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை இல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கனமழையின் காரணமாக வீட்டை விட்டு எளியவேற முடியாத இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசு நிவாரண உதவித்தொகையும் விலையில்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.